கோவையில் ரத்னபுரி கோகோ கிளப் சார்பாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கோகோ போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை ரத்னபுரி கோகோ கிளப் சார்பாக மாவட்ட அளவிலான கோகோ போட்டி கவுண்டர் மில் பகுதியில் உள்ள புனித ஜான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. முன்னதாக போட்டி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்ட்ரல் எக்ஸசைஸ் மற்றும் ஜிஎஸ்டி சூப்பரண்டன்ட் ஸ்னேகா பிரின்சி கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். இதில் கௌரவ அழைப்பாளராக புனித ஜான்போஸ்கோ பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் ஆயர் பிச்சே ராபர்ட் கலந்து கொண்டனர். 14 வயதுக்கு உட்பட்டோருக்கான போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என தனித்தனி பிரிவுகளாக நடைபெற்றன. நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 50-க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாணவர் பிரிவில் என்ஜிஆர் பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது. 2வது இடத்தை ஜான்போஸ்கோ பள்ளியும் 3வது இடத்தை டிகேஎஸ் பள்ளி 4ம் இடத்தை மதுக்கரை பிருந்தாவன் பள்ளியும் பிடித்தன. இதேபோல மாணவிகளுக்கான பிரிவில் சுகுணாபி பள்ளி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது. 2ம் இடத்தை விவேக் வித்யாலயா, என்ஜிஆர் பள்ளி 3ம் இடம், கவுண்டம்பாளையம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளி 4ம் இடத்தையும் பிடித்தது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் சிறந்து விளையாடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை ரத்னபுரி கோகோ கிளப் நிர்வாகிகள் பிரின்ஸ் லீன் ரூபன், பிரகாஷ், மதன்குமார், தர்மபிரபு, கௌதம், ராம்குமார் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கோகோ கழகம் வந்து ரத்தபுரி கோகோ கழகம் வந்துட்டு 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்கள் கழகம் வந்துட்டு வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம். இது வந்து மெயினாக பள்ளி மாணவ மாணவர்களுக்காக நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 14 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து எங்களுக்கு உதவினர் வந்து சென்ட் ஜான் போஸ்கோ மெட்ரிகுலேஷனுக்கு உதவி இருக்காங்க. எங்கள் கழகம் வந்துட்டு எங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கோகோ கேமை அடுத்த லெவல் கொண்டு போகிறது எங்கள் மெயின் மோட்டிவ். சரிங்களா, மெயின் என்னன்னா பள்ளி மாணவ மாணவர்கள் அடுத்த லெவல் போகணும், அதாவது மாவட்ட லெவலிருந்து மாநில லெவலும் மாநில லெவலிருந்து தேசிய லெவலில் போய் பங்கு பெற்றுக்கணும். அதுக்காக எங்களை செய்வது என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை நாங்கள் வருஷம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா கோகோ அடுத்த லெவலில் கொண்டு போகிறதாக பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் நாங்கள் கண்டக்ட் பண்ண இந்த டோர்னமெண்ட்டில் கிட்டத்தட்ட பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து 56 டீம் கலந்துக்கிறாங்க. 56 டீமில் கலந்துக்கிட்டு செகண்ட் வந்து அதில் பெஸ்ட் 8 டீமுக்கு வந்து செமிஃபைனல் ஃபைனலும் விளாட போகிறாங்க. அனைத்து இதுக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து 4 பிரைஸ் தரப்போறோம். எல்லாத்துக்கும் பெஸ்ட் அஃபண்டர், பெஸ்ட் டிஃபெண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர்னு சொல்லி எல்லா கேட்டகரியிலும் எல்லாத்துக்குமே பிரைஸ் வந்துருக்கோம். மேட்ச் லூஸ் பண்ணி போனாலும் அந்த மேட்ச் லூஸ் பண்ண டீம்ல யார் பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நாங்கள் அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம். கோச்சஸ்க்கும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு கோச்சஸும் கூப்பிட்டு கோச்சஸ்க்கும் நாங்கள் அவார்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா கிளப் மூலியமா கிட்டத்தட்ட எங்கள் கிளப்ல மட்டும் கிட்டத்தட்ட 25 பேர் பிசிக்கல் டைரக்டராகவும் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராகவும் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்களோட கரெக்ட் ஸ்கில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக எங்கள் கிளப்ல இருந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2-3 நேஷனல் பிளேயரை நாங்கள் கோச் பண்ணி மேலே நேஷனல் லெவலில் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் கிளப்ல பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல் வந்து 2 பசங்க ஆடி இருக்காங்க. அது போக வருஷம் மாநில லெவலும் சரி தேசிய லெவல்லையும் சரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் எங்கள் ஸ்கூல் வந்து ஸ்கூல் கேம்ஸ் அட்ரஸ்